Hello friends, welcome to my channel Life in Finland Tamil Vlog. In this video, we will see how we make cauliflower crispy and tasty. Usually, we fry cauliflower in oil deep fry panni pakoda mari saapiduvom. So, adukku badhila cauliflower kuda urulakalangu pattani idella vachi oru poriyal mari panni saapta romba romba taste ah irukum. Vaanga nama quick ah video ku pola. First, வந்து நீங்க 50 கிராம் பட்டாணி எடுத்துக்கோங்க அத ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க உங்ககிட்ட வந்து frozen பட்டாணி இருந்துச்சுனா நீங்க அதை டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி ஊற வைக்கவேண்டாம் ஊற வச்ச பட்டாணியை இந்த மாதிரி மூங்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி அதல லைட்டா உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க பட்டாணி வந்து ரொம்ப குக்க ஆகணும் தேவையில்ல ஒரு 80% குக்க ஆன போதும் ரொம்ப மாவு மாதிரி ஆகணும் தேவையில்ல அடுத்து வந்து என்கிட்ட பெரிய காலிஃப்ளவரா இருந்துச்சு அதனால நான் பாதி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட சின்ன சைஸா இருந்துச்சுனா நீங்க அதை ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் So, அதை வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல இந்த காலிஃப்ளவர்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. சோ அது பாயில் ஆன உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த எல்லா காலிஃப்ளவரையும் அதுல போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மூடி வெச்சிருங்க. சோ அப்படியே இந்த வெண்ணிலே வந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் குக்க ஆகட்டும். ரொம்ப மாவு மாதிரி ஆயிர கூடாது. கொஞ்சம் கிரஞ்சினஸோட இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெச்சிட்டு நீ 7 to 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். So, பட்டாணி இப்ப வெந்திடுச்சு லைட்டா பிரஸ் பண்ணா இந்த மாதிரி பிரஸ் ஆகுது சோ அடுத்து காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி வெண்ணில இருந்து எடுத்து லைட்டா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நான் பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு குக்க ஆனா கரெக்டா இருக்கும் ரொம்ப மாவு மாதிரி ஆயிர கூடாது சோ அடுத்து வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கணும்னா நீங்க ஒரு தக்காளி கூட எடுத்துக்கலாம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன் நீங்க தோல் எடுத்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சிருக்கேன் சோ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் oil ஊத்திக்கோங்க oil ல ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க சோ இந்த மாதிரி oil ல ஃப்ரை பண்ணி நம்ம வந்து லாஸ்டா காலிஃப்ளவரோட அந்த உருளைக்கிழங்கு வந்து சேக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்க வந்து காலிஃப்ளவர் வந்து தனியா சாப்பிட மாட்டிக்கறாங்க அப்படினா இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட சேர்த்து கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க சோ இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆனவுடனே நம்ம உருளைக்கிழங்கு வந்து எடுத்துடலாம் ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்ங்கற தேவையில்லை நீங்க அதே கடாயில கொஞ்சமா oil ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த வேக வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி oil ல வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கறோம் அப்படினா நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அந்த கிரஞ்சினஸோட அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க காலிஃப்ளவரும் இந்த மாதிரி லைட்டா கோல்டன் பிரவுன் ஆனவுடனே நீங்க வந்து எடுத்துருங்க சோ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வேணா இது லைட்டா பெரிய ப்ரோசிஜர் மாதிரி தெரியும் ஆனா வந்து நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ அடுத்து வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கோங்க சோ நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்றதுக்கு 2 டீஸ்பூன் oil வந்து யூஸ் பண்ணோம் சோ மொத்தமா நமக்கு வந்து 3 டீஸ்பூன் oil வந்து இந்த டிஷ்க்கு வந்து தேவைப்படும் சோ அந்த oil ல வந்து 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சோ அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிட்டு லைட்டா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க சோ லைட்டா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே அரை தக்காளி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே லைட்டா சாஃப்ட் ஆன உடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிரலாம் ஸோ அடுத்து வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கால் டம்ளர் தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே நமக்கு வந்து போகணும் ஸோ 2 நிமிஷம் கழித்து நம்ம அதில் வந்து லாஸ்ட்டாக அந்த தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் இந்த பொரியலுக்கு இது வந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா ஒரு 1 மினிட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் குழம்பு அது கூடலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது கூடவே நீங்கள் வந்து கொத்தமல்லி பொடி வந்து கொஞ்சம் கூட போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும் அது வந்து உங்களுக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து சாதம் மோர் குழம்பு கூட நான் சாப்பிட போகிறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே கீழே வந்து என்னோடய சேனல் நேம் லைஃப் இன் ஃபின்லாண்ட் தமிழ் வீலாக் அப்படின்னு வரும் ஸோ அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான் வந்து வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ